ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வேவ். மீனாக்கு நலுங்கு தொட்டு வைக்கிறதுக்கு அங்கே ரோகிணி அம்மா கூப்பிடுறாங்க. அவங்கள வந்து வரப்போகையில் ரோகிணியை பார்த்துடுறாங்க. என்ன இவன் இங்கே இருக்கிறா, அப்போ இவன் இங்கே இருக்கானே, அப்போ இந்த மாப்பிள்ளையை தான் கட்டிக்க போகிறேன்னு சொன்னான், அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் தானா, அப்போ நம்ம யாருன்னு காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணு அப்படியே ஓரக்கண்ணில் பார்த்துக்கிறாங்க. அங்கே மக படபடன்னு துடிச்சிக்குது, எங்கே அம்மா காமிச்சிருமோ அப்படின்ட்டு. அப்புறம் போய் தொட்டு வைக்கிறாங்க, நல்லபடியாக மகராசியாக இருமா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா ரோகிணி பையன் தூங்கி எந்திரிச்சு வெளியில் வர்றான். வந்தகையோட ஐ பாட்டி அப்படிங்கிறான். இந்த பக்கம் திரும்பினா ஐ அத்தை அப்படின்னு சொன்னோடனே ஷாக் ஆகிறாங்க எல்லாருமே. என்னது அத்தையா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ரோகிணியோட அம்மா, பெத்த மனசு இல்லையா, புள்ள வாழ்க்கை கெட்டுற கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால, வேற எந்த கெட்ட எண்ணமும் இல்லைங்க அந்த அம்மாவுக்கு, இவன் அத்தையை பார்த்துட்டு வந்தான், அதனால தான் அத்தைன்னு சொன்னான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் தடுக்க தடுக்க, நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிடுறாங்க அவங்க. அப்புறமா ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடியுது, நான் கிளம்புறேன்னு மீனா அம்மா கிளம்புறாங்க. பாட்டி இருந்துட்டு உன் பொண்ணுக்கு இன்னும் சாந்தி முத்து நடக்கலாமா, இன்னைக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ண போறேன், நீ இருந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு பாட்டி சொல்றாங்க. அங்கே இருந்துட்டு மீனா அம்மா உடனே ஷாக் ஆகிறாங்க, என்னது இன்னும் நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு பாட்டி சொல்றாங்க. உடனே அங்கே விஜயா இருந்துட்டு என்ன சொல்றாங்க, இது ஒரு கேடு அப்படிங்கிற மாதிரி சலிச்சுக்கிறாங்க. சாந்தி முகத்தை நல்லா நடக்குமா, அதை நல்லா நடத்த விடுவாங்களா விஜயங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்க பொண்ணான கையால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.